Welcome back to aa gallery. In this video, we will night photography. We will see comments Instagram personal message. So, that's why I will night photography. I will share this video. This video is nice. I will share this video. So first வந்து இங்க ரோட்ல நின்னு மாடலிங்கா என் தம்பி இருக்கான் அவனை வெச்சி பின்னாடி இருக்க ஸ்ட்ரீட் லைட்ட வெச்சி நம்ம எப்படி போட்டோஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ அவனோட ஃபேஸ்க்கு லைட் பத்தாததனால நான் வந்து என்னோட பைக் லைட்டையும் ஸ்கூட்டி ஹெட் லைட்டையும் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் பட் அது வந்து அவன் இடுப்புக்கு தான் போகுது நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு மொபைல் டார்ச் வெச்சி நான் அவனுக்கு ஃபேஸ்க்கு ஃபில் பண்ணியிருக்கேன் என்னோட செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஷட்டர் ஸ்பீடு 1/60 வச்சிருக்கேன் அபச்சர் 4.5 and ISO வந்து 12800 வச்சிருக்கேன் Canon 1500D ல 12800 எப்படி எக்ஸ்பான்ஷன் பண்றதுன்னு ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் அத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் மேல ஐலயும் கொடுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க சோ இப்போ போட்டோ அதே இதுல வச்சி போட்டோ வந்து லைட் வச்சி அவன் ஃபேஸ்க்கு ஃபில் பண்ணி எடுக்கலாம் ஒரு போட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் So next வந்து என்னோட friend ஆகாஷ் வந்திருக்காங்க அவரை வெச்சி போட்டோ எடுக்கலாம் சேம் செட்டிங்ஸ்ல சேம் செட்டப்ல வாய்ஸ் ஓவர் ஏன் கொடுக்கறேன்னா அங்க ரெக்கார்ட் பண்ணது ஓவர் நாய்ஸா இருந்ததனால தான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சோ இப்போ சேம் செட்டிங்ல வெச்சி அதே தான் எடுக்க போறேன் பின்னாடி அந்த ஸ்ட்ரீட் லைட்ட வந்து ஒரு பேக் லைட்டா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேர் எஃபெக்ட் மாதிரி வந்துச்சு நல்லா இருந்தது போட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்க பிளேஸ்ல எடுக்காம வேற எங்கயாவது போய் எடுக்கலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே அந்த ஹைவேல ஒரு டீ கடை ஆப்போசிட்ல பார்த்தோம் சோ அந்த டீ கடைக்கு போய்ட்டு ஏதாவது எடுத்து பார்க்கலாம் அங்க நிறைய லைட் ஷோஸ் அண்ட் சீரியல் லைட்ஸ் மாதிரி இருந்தது சோ அத வெச்சி எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுதான் फ्रेंड्स அந்த டீ கடை சோ இந்த டீ கடைக்கு வந்துட்டோம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைட் வந்து அவன் ஃபேஸ்க்கு போறதுனால இது யூஸ் பண்ணி கீ லைட்டா எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன் சோ இந்த போட்டோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சைடு வந்து வெளிச்சமா இருக்கும் ஒரு சைடு வந்து டார்க்கா இருக்கும் கீ லைட் யூஸ் பண்ணி இந்த போட்டோ எடுத்தேன் நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் அதே செட்டப்ல தான் எடுக்கலாம்னு பார்த்தேன் பின்னாடி வந்து ஒரு பேக்கரி இருந்தனால அது வந்து பேக் லைட்டா யூஸ் பண்ணி போட்டோ எடுக்கலாம் அந்த ஒரு எஃபெக்ட் வந்து நல்லா இருந்துது பேக்ல இந்த போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாத்தீங்கன்னா அந்த டீ கடைக்கு முன்னாடி வந்து நாலு சைடுமே லைட் போட்டு வச்சிருந்தாங்க அந்த இடம் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்ததனால அங்க ஒரு சேர் இருந்தது அதுல போய் என் ஃப்ரெண்ட் லியோ உட்கார சொல்லி ஒரு போட்டோ எடுத்து பார்த்தோம் அந்த இருக்கிற எல்லா லைட் ஷோஸ் அண்ட் பிளஸ் அந்த சீரியல் லைட் ஷேட்லாம் வந்து அந்த இடத்துல நல்லா இருந்ததனால போட்டோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க போட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சேம் பிளேஸ்ல என்னோட தம்பியை உட்கார வச்சு போட்டோ எடுத்தேன் அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்ததுனால அதில் வந்து ஒரு 2-3 ஸ்டில்லு 2-3 போஸ்ட்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு என் தம்பியை உட்கார சொன்னேன் ஸோ அதோட ஃபோட்டோஸ் பாருங்கள் அந்த லைட்டும் அந்த சீரியல் லைட் வந்து ஃபோட்டோ எடுக்க ரொம்ப யூஸாக இருந்துச்சு அந்த ஷேடு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கு ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு நான் எடிட்டிங்கில் தான் வந்து லைட்டாக அதை நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு சேம் செட்டப்பில் வந்து பின்னாடி ஒரு டீ கடை இருந்ததுனால அந்த லைட்டை வந்து பேக் லைட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா நிறைய அங்கிள்ஸ் வந்து எங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க ஃபோட்டோ எடுக்கும் போது. அந்த அந்த லைட்டையும் வந்து ஒரு பேக்ரவுண்டுக்கு லைட் ஃபில் பண்ண மாதிரி வச்சு ஒரு செட்டிங்ஸில் எடுத்தோம். அந்த ஃபோட்டோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரியும். ஸோ ஸ்டே டியூன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஆல்மோஸ்ட்.